தமிழக வீரரான மாரியப்பன் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் தொடரில் உயரம் தாண்டுதலில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். மாரியப்பன் ஏற்கனவே பாராலிம்பிக்ஸில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறார். அதுபோக இந்த மூன்று பதக்கங்களையும் அடுத்தடுத்த பாராலிம்பிக்ஸில் வென்று ஹாட்ரிக் அடித்திருக்கிறார். இப்படி ஒரு சாதனையை பாராலிம்பிக்ஸில் இதற்கு முன் வேறு எந்த இந்திய வீரரும் சாதித்ததில்லை. பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டும் பிரிவு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதக்கம் வென்று தமிழக வீரர் மாரியப்பன் சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் T63 பிரிவு இறுதிப் போட்டியில் நம் நாட்டின் சார்பில் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் 1.85 மீட்டர் உயரம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் பாராலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற சாதனையை மாரியப்பன் படைத்துள்ளார். இதற்கு முன் 2016 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கத்தையும் டோக்கியோவில் 2020 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கத்தையும் அவர் வென்றுள்ளார். இந்த நிலையில் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் T63 போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து 3 முறை பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்றிருப்பது பாராட்டுக்குரியது, அவரது திறமை, நிலைத்தன்மை மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 3வது முறையாக பாராலிம்பிக்ஸில் பதக்கம் வென்றுள்ள மாரியப்பன் தங்கவேலுவுக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். யார் இந்த தங்கவேலு மாரியப்பன் என்றால், சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடக்கம்பட்டி கிராமத்தில் 1995 பிறந்தவர் மாரியப்பன். இவருக்கு 4 சகோதரர்கள் 1 சகோதரியும் இருக்கின்றனர். மாரியப்பனின் தந்தை தங்கவேலு குடும்பத்தை கைவிட்டதால் தாயார் சரோஜா செங்கல் தூக்கியும் காய்கறிகள் விற்றும் குழந்தைகளை வளர்த்துள்ளார். மாரியப்பனுக்கு 5 வயதாக இருக்கும்போது நடந்த ஒரு விபத்தில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி அவரது வலது கால் மூட்டு நசுங்கியது. அதனால் அவர் மாற்றுத்திறனாளியானார். மாரியப்பனின் உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜேந்திரன் அவருக்கு தடகளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த உயரம் தாண்டுதல் போட்டியில் சிறு வயது முதலே மாரியப்பன் ஆர்வம் காட்டினார். பள்ளியில் படித்து கொண்டே மாவட்ட மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றார் மாரியப்பன். 2012 முதல் 2015 வரை தேசிய சர்வதேச அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்றார். 2013 நடந்த தேசிய பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் மாரியப்பன் உயரம் தாண்டிய விதம் பயிற்சியாளர் சத்தியநாராயணனுக்கு பிடித்து போக மாரியப்பனுக்கு பெங்களூருவில் வைத்து பயிற்சி அளிக்க தொடங்கினார். அதன் பிறகு அவர் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பதக்கங்களை வென்று வருகிறார் மாரியப்பன். இதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற ஊனம் ஒரு தடை அல்ல என்பதை நிரூபித்து வருகிறார். நல்ல உடல் தகுதி இருக்கும் இந்தியர்கள் ஒலிம்பிக்கில் பெரியதாக சாதித்ததில்லை. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் புகழை உயரே பறக்க வைத்துள்ளனர். முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் சாதிக்க முடியும் என்பதை மாற்றுத்திறனாளிகள் நமக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். அவர்களை பின்பற்றி நாமும் சாதிக்க முற்படுவோம்.